ரிஷபராசி என்பர்களே, மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள் என்று. வழக்குகள் இருந்தா வழக்குகள்ல ஜெயிச்சிரு, பிரச்சனைகள் இருந்தா பிரச்சனைகள்ல நீங்க தான் முதன்மையா அதை நின்று சரி செய்து அதை மன திருப்தியோட ரெண்டு பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடியதா இருப்பேன். ஆனா ஒண்ணு, சில தீராத விஷயங்கள், சில இதை மாத்தவே முடியாது, அதை மாத்த முயற்சிக்கிறது தவறு. ஏன்னா அந்த நேர காலத்தை அதை ஸ்பெண்ட் பண்றதோட வேற ஏதாவது புதுசா காரியங்கள் பண்ணலாம், வெற்றி உண்டு. சில பேர் சொல்றது நம்ம பார்த்துட்டு இருப்போம், இந்த தொழில் எனக்கு வருமானமே வரதில்லை, இந்த தொழில் சரியில்லை, நஷ்டத்துல தான் 10 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து வெளியில வரதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டேன்னா போதும், புதியதோ ஒரு முயற்சியை கடைபிடித்து பழைய விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டேன்னா நிச்சயம் அது சக்சஸ் ஆகும். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பிறர் நல்லது சொன்னா அதை எடுத்துக்கணும், பிறர் எதிர்மறையா அதுக்கு தூண்டுதல் விதமா சொன்னா அதை எடுத்துக்கவே கூடாது. ரிஷபராசி என்பவர்களுக்கு எதையும் பார்த்தவுடன் கணிக்கக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்திருக்காரு, அதை மேன்மைப்படுத்தினா எதையும் வெற்றி கொள்ள முடியறதா இருக்கும். இன்றைய தினத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான பலனோடு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.